நாள்தோறும் நல்ல கதை அச்சத்தினால் பேராசை உண்டாகும் குரு ஒருவர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் சீடர்களே அச்சம்தான் எல்லா தீமைக்கும் காரணம் அச்சத்தினால் பேராசையும் உண்டாகுகிறது எந்த சூழலிலும் நீங்கள் அச்சம் கொள்ளக்கூடாது அச்சம் இல்லாமல் வாழ்வதே சிறந்த வாழ்வு என்றார் குறுக்கிட்ட சீடன் ஒருவன் குருவே அச்சத்தால் பேராசை உண்டாகும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றான் அதற்கு அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை அன்றிரவு அவரும் சீடர்களும் சாப்பிட அமர்ந்தார்கள் உணவு பரிமாறிய சமையல்காரர் அரிசி தீர்ந்துவிட்டதை கவனிக்கவில்லை நாளை கடைக்கு சென்று அரிசி வாங்கி வந்துதான் சமைக்க வேண்டும் அதனால் மதியம்தான் உணவு காலை உணவு இல்லை என்றார் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தார்கள் சீடர்களை பார்த்து அவர் இன்று நீங்கள் எல்லோரும் வழக்கத்திற்கு அதிகமாக சாப்பிட்டீர்கள் ஏன் என்று கேட்டார் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று அவர்கள் தயங்கினார்கள் நாளை காலையில் உங்களுக்கு உணவு கிடைக்காது என்று அஞ்சினீர்கள் அதனால் வழக்கமாக சாப்பிடுவதை விட அதிகமாக சாப்பிட்டீர்கள் அச்சம் காரணமாக பேராசை உண்டாகுகிறது என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றார் இதிலிருந்து அறிவது அச்சம் தவிர்ப்போம் பேராசையை விடுவோம் நன்றி